ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பிரின் ஹண்ட், நான் உங்கள் ரிஷின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனா கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு தெரியுமா? இந்த உலகத்தை பற்றின 12 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தும்பல் வரும். ஆனால் நம்ம தும்பும் போது காற்று எவ்வளோ வேகத்தில் வெளில வரும்னு யாருக்காச்சும் தெரியுமா? நான் சொல்கிறேன், 160 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் நம்ம தும்பல் வெளில வரும். அது மட்டும் இல்லாமல் 100,000 ஜெர்ம்ஸை காற்றுல விடுது. நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கை குழந்தையோட உடம்புல வெறும் 1.5 லிட்டர் ஆஃப் பிளட் மட்டும்தான் இருக்கும். நம்ம வளர வளர ஒரு ஆவரேஜ் அடல்ட் ஆகும் போது 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் நம்ம உடம்புல வந்துடும். இப்போ நான் சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே செம ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம வயிற்றில் இருக்க ஸ்டொமக் ஆசிட் வந்து ஒரு மெட்டல்லையே உருக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சமோசா, பவுஸ்னு பல ஜங்க் ஃபுட்ஸ்க்கு நம்ம டொமேட்டோ கெச்சப்பை தொட்டுட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து தெரியுமா, முதல் முதல்ல டொமேட்டோ கெச்சப்பை டயரியா, ஜான்டிஸ், இன்னும் பல நோய்களை கியூர் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசனாக தான் உருவாக்குனாங்க. போக போக தான் தெரிஞ்சது அதில் எந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இல்லைன்னு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதை எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில சேஞ்சஸை பண்ணி டொமேட்டோ கெச்சப்பை மார்க்கெட்டில் விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. மூணில் முதல்ல வந்த ஸ்போர்ட்ஸ் எதுன்னு தெரியுமா? கோல்ஃப். ஆமாங்க, 1971 அலன் ஷெஃபர்ட் மூனோட லூனா சர்ஃபேஸில் 2 கோல்ஃப் பால்ஸாக அடிச்சு விட்ருக்காரு. ஓஷனோட டீப்பஸ்ட் பார்ட்டில் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 8 tons per square inch இருக்குமா? அதாவது நம்ம தலைக்கு மேலே 50 ஜம்போ ஜெட்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சா எவ்வளோ ப்ரெஷர் வருமோ அவ்வளோ ப்ரெஷர் நம்மளுக்கு கிடைக்குமா? இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்டான அனிமல் ப்ளூ வேல்னு நம்மளை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோடய ஹார்ட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நம்மளை யாருக்காச்சும் தெரியுமா? அதோடய ஹார்ட் மட்டும் 1 டன் இருக்குமா, அதாவது 1000 கிலோ. ப்ளூ வேலோட ஹார்ட் வெறும் 10 செகண்டுக்கு ஒரு தடவை தான் பீட் ஆகுமா, ஆனால் இதே ஒரு ஹியூமன் ஹார்ட் 1 செகண்டுக்கு ஒரு தடவை பீட் ஆகுமா? இந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனை பேர் பெட் லவர்ஸாக இருக்கீங்க? அதுலேயும் நிறைய பேருக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். இதில் எத்தனை பேர் டாகை வீட்டில் பெட்டாக வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாகுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதோடய அளவு எவ்வளோ அதிகம்னு நம்மளுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. 2 ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூலில் 1 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டால் கூட டாக்ஸ்னால அது ஈஸியாக சுகர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹாட் வாட்டரையும் கோல்டு வாட்டரையும் ஒரே நேரத்தில் ஃப்ரீசரில் வச்சா எது சீக்கிரமாக ஃப்ரீஸாகும்? எல்லோரும் கோல்டு வாட்டர் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. ஹாட் வாட்டர் தான் கோல்டு வாட்டரை விட சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும். இந்த எஃபெக்ட் பேர் நிப்பம்பா எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே லவுடஸ்டாக கற்றுக்கூடிய அனிமல் தான் அது ஸ்பெர்ம் வேவ்ஸ் தாங்க. அது 230 டெசிபல்ஸ் அளவுக்கு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒரு ஏரோப்ளேன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ஏரோப்ளேன் வெறும் 150 டெசிபல்ஸ் அளவுக்கு தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் டேக் ஆஃப் ஆகும் போது. ஓகேங்கிற அப்ரிவேஷன் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேனா என்ன, சரின்னு அர்த்தம். ஓகேங்கிற அப்ரிவேஷன் எப்படி உருவாச்சுன்னு நம்மளுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆல் கரெக்டுங்கிற வேர்டை ஓல் கரெக்ட் அப்படின்னு மிஸ்பெல் பண்ணுறதுனால தான் ஓகேங்கிற வேர்ட் உருவாச்சு. அந்த காலத்தில் இருக்கவங்களாம் டொமேட்டோஸ்லாம் ரொம்ப பாய்சனஸ்ன்னு நினச்சிருந்தாங்க. அப்படி தான் ஒரு தடவை அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன்னு அவரோட குக்கு சூப்பில் தக்காளியை கலந்து கொல்ல பார்த்தாரு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியுமே தக்காளியெலாம் பாய்சனஸ் கிடையாதுன்னு. அதனால அவர் ஈஸியாக தப்பிச்சிட்டு குக்கை ஜெயிலில் போட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழைச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.